அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 15 நிமிடத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வெறும் 15 நிமிடத்தில் எப்படி நாம் வசியம் செய்வது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வசிய மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை ஒரு ஆண் அவசியம் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம், பெண் அவசியம் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம், ஆண் பெண்ணை பண்ணலாம், பெண் ஆணை பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்றத நான் வீடியோவோட லாஸ்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மந்திரத்தை யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு மகா மோகினியோட மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன மாதிரி பிரச்சனைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க, கோபமாக இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை வசம் செய்து மறுபடியும் அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி, உங்ககிட்ட நல்ல விதமாக பழகிற மாதிரி நம்ம செய்ய முடியும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது உடல் மற்றும் மனம் ரொம்பவே தூய்மையாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தூய்மையாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இதனுடைய பலன் தெரியும். அதே நேரத்தில் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் தெரியும். இதை ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க, தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கணும். இப்போ இதற்குண்டான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் நமோ மோகினி மகா மோகினி அமிர்த வாசினி, யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் மம வசம் சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்க தினமும் நீங்க 251 முறை நீங்க சொல்லணும். மந்திரம் உச்சரிக்க இதன் மூலமா உங்களுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களை பார்த்தாலே அவங்க வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 10,008 முறையாவது நீங்க ஜபம் செய்யணும். ஒரே நாள்ல செய்ய முடியும் அப்படின்னா கூட தாராளமாக செய்யலாம். ஆனா ஸ்பீடா மந்திரத்தை உச்சரிக்காம சரியான வேவ் லென்த்ல சரியான ஃப்ரீக்குவன்சி கொடுத்து நீங்க சொல்லும் போது இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுடைய கடாப்பல் பக்கத்துல ஒரு கிராம்பு வைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரிப்பது சீக்கிரமான ஒரு பலனை கொடுக்கும். வீடியோட லாஸ்ட்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். தவறான காரியங்களுக்காக இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதனால தவறான காரியங்களுக்காக இதை நீங்க பிரயோகம் பண்ண வேணாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்ச சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும், மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.